எடா இடி விழுந்துருச்சேடா. ஹாய் கைஸ், இப்போ வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, அந்த கிளிம்ஸ் ஆஃப் வலிமை இந்த வீடியோவானது லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றின டாப் டு பாட்டம் என்ன தான் இந்த இதை வச்சு சொல்ல வராங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டீசர்னே சொல்லலாம். இதை எதுக்கு அஃபீஷியலாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த போனி கபூர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மாதிரி விட்டு ஃபேன்ஸு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டிங்கில் ட்ரெண்டிங்கில் கொண்டு போயிருப்பாங்க. திடுதிப்புன்னு எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே தான் இவர் அப்டேட் கொடுப்பார். சாயங்காலம் வரும்னா மத்தியானம் கொடுப்பாரு. அதுவும் சொன்ன டயத்துக்கு விட்டாங்களா, 6 மணின்னா 6:30 அதுக்கப்புறம் இடையில வந்துருச்சு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் நல்லா ஹெட்ஃபோன் போட்டு ஒவ்வொரு டயலாக்கையும் ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்துன்னே ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் வரும், வலிமை அளவில்லா வலிமை அதுவே தேவை அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு படத்துக்கு முன்னாடியே நம்ம கெஸ் பண்ண முடியாது. இருந்தால் என்னன்னா ஒரு அக்கிரமங்கள்லாம் நடக்குது, இந்த இதுலேயும் உன்னோட வலிமையை நீ புரிஞ்சுக்கலைனா அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்றது தோணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் இடைப்பட்ட நடக்கிற கான்வர்சேஷனை தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக. ஸ்டார்டிங்னா அந்த பைக் ஸ்டன்ட்ஸ், இந்த மவுண்டனில் ஏறி இந்த பைக் ஸ்டன்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வில்லனோட வாய்ஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைந்தெடுத்த விஷம் நாங்கள், சாத்தானின் அடிமைகள் நாங்கள், அப்புறம் வந்து இருள் வலைதான் எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் யாரும் கால் வைத்தால்னு முடிப்பாப்புல டயலாக அங்கிட்ட அஜித் சாரோட என்ட்ரி. அதுவும் எப்படி வரும் அப்படின்னா இருள் வளையம் அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்லி முடிப்பாப்புல. இங்கிட்ட இருளை போக்குறது என்னது, வெளிச்சம் தான் பார்த்தீங்கன்னா இருள் வந்து போக்கும். அதே மாதிரி அஜித் சாரோட கால் இங்கே வரும், தீப்பொறி வரும், அப்படியே ஃப்ரேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகும். அப்படியே அங்கிட்ட தலையோட என்ட்ரி, நல்ல ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டை போட்டு அப்படியே ஸ்லோவாக நடந்து வருவார். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹுண்டாய் கார் இருக்கும். அதில் நம்பர் பிளேட்டை உத்து பார்த்தீங்க அப்படின்னா TN அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, ஒருவேளை தமிழ்நாட்டிலிருந்து கேரி ஆகி அந்த வெளியூர் அங்கிட்டலாம் போகுமா என்றான்னு தெரியல. ஆனால் தலையோட என்ட்ரி மாசாக இருந்துச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு அந்த ஃபூட்லேருந்து பார்த்தீங்கன்னா தலை அப்படியே அங்கிட்டிருந்து ஸ்லோவாக நடந்துறப்பில், அதுவும் அந்த இருளில் இங்கிட்டு வந்து வெளிச்சம் வேறு லெவல், அப்படியே ஆப்போசிட் எதிர் எதிர்ன்றது வந்து நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அஜித் சாரோட பேரை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில பார்த்தீங்கன்னா அஜித் சார் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ரேஸ் பைக்கு, அந்த 1000 cc மேலே உள்ள பைக்கை அஜித் சாருக்கு ஹேண்டில் பண்ண சொல்லி அதை அப்படியே பூந்து விளாட்றாப்புல. ஸோ ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை ஸ்க்ரீனில் பூர்த்தி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஏகப்பட்ட மெனக்கெடல்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டன்ட் சீனு, ஏன்னா அஜித் சார்கிட்ட அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த மங்காத்தால் இந்த வீலிங் பண்ணது அதை ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட இதை எதிர்பார்க்குறாங்க, நான் அதை படம் மூலியமாக அவங்களுக்கு சந்தோஷத்தை தரேன்னு சொல்லி அவ்வளோ மெனக்கெடை எடுத்து அந்த பைக் ஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காப்புல. அதுக்கான 2-3 கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க சல்லு சல்னு அஜித் சார் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி. அதுக்கப்புறம் வில்லனுக்கு வந்து இந்த ஏதோ மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க ஒரு அம்மா. வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே பார்க்கும்போது ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்குது, அஜித் சாருக்கு ஈக்குவலாக இல்லையோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது என்னன்றது தெரில, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியும். என்னமோ வில்லன் பார்த்தீங்கன்னா 4-5 அடியாடுக்குள்ள துரத்தி விட்டுட்டு அஜித் சார் கூட போட்டி போகிற மாதிரி, ஃபைனலில் தான் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் அஜித் சாருக்கும் டைரக்ட் ஃபைட் சீன் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அஜித் சாருக்கு ஈக்குவலாக இருக்கும்போது வில்லன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வில்லன் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பேரை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும், அர்ஜுன் நீ என்னோட ஈகோவை தொட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன்டா அந்த மாதிரி முடிப்பாப்பில். இங்கிட்டு தலை கூலாக அப்படியே கைகட்டு நம்ம கூலிங் கிளாஸையும் போட்டு நான் கேமை எப்போயோ ஆரம்பித்தாச்சு தம்பி அப்படின்ற மாதிரி கெத்தாக ஒரு டைலாக் விடுவார். கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த இது கேமை எப்போயோ ஆரம்பித்தாச்சு தம்பி அப்படின்னு முடிச்சோடனே தான் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லேருந்து பைக்கில் அப்படியே உடச்சிட்டு ஃபயரை போய், எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு கிரானேட்டை தூக்கி போட்டு வெடித்ததுக்கப்புறம் தலைவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வண்டி எடுத்து கிளம்புவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரோப்பை வேறு தூக்கி போடுற மாதிரி சீன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இடி போட்டு தலையை மறைய வச்சு அஜித்குமார்னு பேர் போட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னா சஸ்பென்ஸாக இருக்கட்டும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீன் வரும்போது எப்படி தலை சேஃபாக லேண்ட் ஆயிடுவாரா, அடுத்த பில்டிங்கை கொண்டு போய் இடித்து அங்கிட்டு லேண்ட் ஆயிடுவாரான்ற ஒரு இது தியேட்டரில் பார்க்கும்போதான செம ரகலையாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இடி வீடிக்கிற மாதிரி விட்டு அஜித் சாரோட என்ட்ரி அப்படின்ற மாதிரி அஜித் சார் அஜித்குமார் அப்படின்ற பேர் வந்து போட்டாங்க. இதுக்கு ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ட்ரோலானு போயிட்டுருக்கு. நம்மளே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை தான் எடுத்து போட்டிருந்தேன். வேறு யாரும் தப்பு நினச்சிக்காதீங்க. இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா தலை காரில் ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு பொங்கல் 2022 ஆனது முடிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் அது ஒரு டீசர்னே விட்டுருக்கலாம்,
படம் வந்து பொங்கலுக்கு இன்னொரு 3 மாதம் கிட்ட கிடக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் எனக்கு தெரிஞ்சு அடுத்து செகண்ட் சிங்கிள் ட்ராக் வரும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வரப்போகுது. ஸோ இந்த டீசரே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, வேற லெவல் ஃபயராக தான் இருந்துச்சு. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, எத்தனை பேர் 4-5 தடவை கேட்டீங்க, எத்தனை பேர் ஹோம் தியேட்டரில் போட்டு கேட்டீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆசிய விஜய் ஃபேனாக வழக்கம் போல் இது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த படம், ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கொண்டாட்டமாக இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கேன். படம் பொங்கலுக்கு வரட்டும், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிட்டு என்னன்றதை செலிப்ரேஷன் பண்ணிடும். ஓகே நண்பா, ஸோ பீஸ்ட் படத்துக்கு இன்னும் அஃபீஷியல் ரிலீஸ் டேட் தெரில, எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலாக தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.